हेलो फ्रेंड्स, वेलकम टू सरिगमास किचन। நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான குலு குலு குல்ஃபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் பாலே இல்லாம குல்ஃபி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் வாங்க. குல்ஃபி செய்வதற்கு நான் முதல்ல ஒரு கப் அளவிற்கு பால் பவுடர் எடுத்திருக்கேங்க. நான் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறனோ அதே கப்பில் தான் எல்லா பொருள்களையுமே நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. பிறகு கால் கப் அளவிற்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் அளவிற்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேங்க. மாவு எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்கலாங்க, நல்லா பரவலாக கலந்துக்கோங்க. அடுத்ததாக நான் எந்த கப்பில் நம்ம பால் பவுடர்லாம் மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் 2 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா அதை நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலங்க. ஸ்டவ் ஆன் பண்ணாமல் நீங்கள் முதல்ல இந்த பவுடரில் நம்ம நல்லா தண்ணியை அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணியாக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா திக்னஸ் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நல்லா கரெக்டாக வந்துடுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அது கெட்டியாக ஆரம்பிச்சிடுங்க. கெட்டியாக ஆரம்பிச்சதுன்னா அது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து சுண்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா திக்காக வந்துடுச்சுங்க. இந்த டைமில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு பாதாம் பால் பவுடர் சேர்த்துக்க போகிறேங்க. பாதாம் பால் பவுடர் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே நம்ம போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாதாம் பால் பவுடர் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா பாருங்கள் எப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதோடைய சூடு வந்து நல்லா குறையணுங்க. கம்ப்ளீட்டாக குறைஞ்சிட்டுக்கு அப்புறமா நான் இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேங்க. இப்போ நான் 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. நம்மளுடைய குல்ஃபி பேட்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காகவும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மோல்டில் ஊற்றலாங்க. நான் இந்த மாதிரி கப்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த கப்பை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாப் ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நம்ம ஃபில் பண்ணிடலாம். பிறகு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிட்டேங்க. அந்த கவரை நம்ம அதை மேலே வச்சு மூடிக்கலாங்க. மூடிட்டு இது மாதிரி பேண்டு போட்டு டைட்டாக இதை கட்டிடுங்க. அடுத்ததாக ஒரு கத்தி எடுத்து நடுவில் லைட்டாக இந்த மாதிரி கீறிக்கோங்க. கீறிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பாப் ஸ்டிக் எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி 4 கப்புமே நமக்கு இப்போது ரெடியாக இருக்குது. நான் இப்போ எடுத்து நான் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேங்க. நல்லா ஒரு 8 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சு எடுக்கலாங்க. எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து ஓவர் நைட் வச்சு எடுத்திருக்கேங்க. குல்ஃபி வந்து தொட்டு பார்க்குறேன், ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள் 4 குல்ஃபியுமே இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கவர்லாம் நம்ம எடுத்துடலாங்க. இப்போது கொஞ்சமாக ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் இப்படி வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் இப்படி வச்சுட்டு எடுங்க. இப்போ குல்ஃபி ரொம்ப ஈஸியாக வருங்க நமக்கு. இப்போ எடுத்து பாருங்கள், ஈஸியாக குல்ஃபி வெளில வருது பார்த்திங்களா. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா செட் ஆகிருக்கு பார்த்திங்களா. நம்மளுடைய கோடை காலத்துக்கு குலு குலு குல்ஃபி ரெடி. நல்லா அது மேலே பாதாம்லாம் எப்படி தெரிது பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மெத்தடில் நீங்கள் குல்ஃபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சட்டுன்னு குல்ஃபி ரெடி ஆகிடும். கேஸோடைய செலவும் மிச்சமாகுது, உங்களுக்கு டைமும் நல்லா சேவ் ஆகுங்க. பால் வந்து நல்லா சுண்டி வரணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு குல்ஃபி செட் ஆகிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.